அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா, நாலு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன் நான். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் தடவிக்கலாம், நாலு பொருளையுமே நம்ம தடவிடலாம். இதுக்கப்புறம் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை சேர்த்தாச்சு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் கலக்காமல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்தாச்சு, இதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம கொஞ்சமாக தூக்கிக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, இதை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோங்க. எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுல் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க. தட்டு மேலே நம்ம செஞ்ச கிண்ணத்தை அப்படியே அடிக்கிடலாம். அடிக்காச்சு, இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது வேகட்டும், இது ஆவியில் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம கிரேவிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுருக்கேங்க, இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்க்குறது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சாப்பரில் போட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். முடிஞ்சளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போது இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் சாப்பாட்டில் போட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நல்லா பொடியை கட் பண்ண முடிஞ்சுன்னா கட் கூட பண்ணிக்கலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் அரைச்சி சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்க்கலாம். நாளைக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்க்குறேன். இந்த கரம் மசாலாத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில், நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. இந்த பொடிகளோட பச்சை வாசனை பொருள்கள் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சுப்போம். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது, அதை நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பால் சேர்க்கறதுனால இந்த கிரேவியே செம்ம டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்குங்க. ஆனால் பால் தான் சேர்த்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். முதல் கப் சேர்த்தாச்சு, இது 2வது கப் சேர்க்குறேன். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் வேக வச்சிருந்தாலும் முட்டையை அதை இந்த மாதிரி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, சைலெலாம் இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அதுவாக வந்துடும். எடுத்தாச்சு, அப்படியே எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். 4 முட்டையுமே நம்ம சேர்த்துடலாம்.
நாலுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த கிரேவியில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி எடுத்து அப்படியே மேலே விடுங்க. இந்த கிரேவியில் இந்த முட்டை 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முட்டையும் நல்லாயிருக்கும், கிரேவியும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கொதிக்கணும் இல்லையா, அதுக்காக மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு, அது செமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.